மெர்சிஸ் மேடம், எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்களே இதில் ஒன்றும் தப்பு எதுவும் நடக்கலைன்னு அறிக்கை கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கும் இல்லையா, நமக்கு நீதி நிச்சயமாக கிடைக்கும்னு. அந்த நம்பிக்கை அப்படிங்கிற எந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிடைச்சது? இப்போ ரேவதி கான்ஸ்டபிள் இருந்தாங்க, அவங்க ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்க, அதை கடந்து வேறு எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சது, நமக்கு நீதி கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு இடம்? எனக்கு ஊர் மக்கள் அன்னைக்கு போராட்டம் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரே எண்ணம், கண்டிப்பாக எங்க அப்பாவுக்கும் என் தம்பி இறந்தது, அப்பா பையன் ரெண்டு பேரும் இறந்ததுக்கு நீதி கிடைக்கணும். ஊர் மக்கள் ரொம்ப உறுதுணையாக இருந்து எங்களுக்கு போராட்டம் பண்ணாங்க. அந்நேரத்தில் வந்து எங்க தூத்துக்குடி எம்பி மேடம் அவங்க வந்து அடக்கம் பண்ணும்போது எங்க வீட்டுக்கு வந்து நின்று எங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. அப்போ பெரிய பெரிய தலைவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவங்க ஐயா அவங்க அந்த சார் கூட என்னன்னா வீட்டுக்கு வந்து ஆறுதல் சொன்னாங்க. அப்போ இவங்கெல்லாம் நம்மளுக்கு ஆறுதல் சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க சொல்லிட்டு போனது, நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம், நீதி கிடைக்க உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம், உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னது எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தது. எல்லா கட்சிகளுமே வந்தாங்க. அப்போ அது எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது. எல்லா அமைப்புகள், வியாபார சங்கங்கள், நான் ரொம்ப வந்து என்னென்னா அன்னைக்கு என் ஊர் மக்கள் என் தம்பி இறந்த உடனே அந்த காமராஜர் செலவு முன்னாடி நின்று போராட்டம் பண்ணாங்க என் கடை முன்னாடி. அவங்க எல்லாருமே இன்னும் வரை எங்களுக்கு எங்கள் ஊர் மக்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க. இது அப்படி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பலமாக இருந்தது. எங்களுக்கு நீதி கிடைக்கும்னு சொல்லி நம்பணும். அதே நேரங்களில் நீதித்துறை மதுரை ஹைகோர்ட் வந்து அவங்களே தானாக வந்து எங்களுக்கு கேஸ் எடுத்தது, திருப்பி வந்து என்னென்னா சிபிசிஐடி விசாரிச்சாங்க, அதுக்கு பிறகு சிபிஐக்கு தலைவர்கள் வந்து அழுத்தம் கொடுத்ததின் காரணமாக சிபிஐக்கு மாத்துனாங்க. நான் சிபிஐ கண்டிப்பா யார் யாரு காரணமோ இதுக்கு பின்புலமா யார் யார் இருந்து இந்த காரியத்தை செஞ்சாங்க எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுப்பாங்க நம்புறோம். நீதி முன்னாடி நிப்பாட்டுவாங்க, நீதித்துறை அவங்களுக்கான தக்க தண்டனையை கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். நிச்சயமா இந்த கொரோனா காலகட்டத்தினுடைய இடையில வந்து கொஞ்சம் வழக்கு விசாரணை தொய்வா இருக்கு, ஏன்னா கொரோனா காரணம் அதில் ஈடுபட்டிருந்த விசாரணை அதிகாரிகளுக்கே கொரோனா வந்ததுங்கிற செய்தி எல்லாம் இருந்தது. இப்போ கொஞ்சம் விரைவா நடக்குதா, தீர்வு எப்ப கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை? இப்ப ரெண்டாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க, அடுத்தடுத்து என்னென்ன நடக்க இருக்கு, விரைவா தீர்ப்பு வந்துடும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கொரோனா காரணங்கள்னால தொய்வு ஏற்படும் போது மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா 2 வருஷம் ஆயிட்டு, இந்த 2 வருஷம் ஆகி கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகும் போகும்போது இன்னும் நீதி கிடைக்கலங்கிற ஒரு கவலை இருந்தது. ஆனால் இந்த சார்ஜ் ஷீட்ல நாங்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன் வச்சோமோ அது எல்லாம் சயின்டிஃபிக்காக நுட்பமான அறிவியல் மூலம் ஆய்வுகள் மூலமாக அது என்ன என்ன நிரூபணம் ஆயிருக்கு. அது எங்களுக்கு ஒரு தைரியத்தை இன்னும் ஒரு பலத்தை கொடுத்துருக்கு. விரைவாக ஒரு 2 மாசத்துக்குள்ள எங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க நான் நம்புறேன். அதுக்கு நீதித்துறை தான் எங்களுக்கு 2 மாசத்துக்குள்ள தருவாங்கன்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாமே ப்ரூஃப் ஆயிட்டு. நிச்சயம் மேடம், இதில் நீங்கள் நிறைய சந்தேகங்களில் முன்வைக்கிறோம் இல்லையா, இப்படியெல்லாம் தாக்கப்பட்டாங்க, கொடூரமான முறையில் உடையெல்லாம் மாற்றப்படுது அப்படிங்கிறத, இந்த விஷயங்கள் எல்லாமே குற்றச்சாட்டாக நீங்கள் முன்வைக்கும் போகுது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு, இதெல்லாம் இப்போ உண்மை அப்படின்னு குற்றப்பத்திரிகை வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? என்னோட உறவினர் எங்கள் அத்தை எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது என் வீட்டிலேருந்து என் தம்பி நண்பர்கள் தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அங்கேயே ட்ரெஸ் மாற்றிருக்காங்க, அந்த ட்ரெஸ் ரத்தம். ஏன்னா எங்கள் அப்பா ஒயிட் ஷர்ட்டு தான் போடுவாங்க, வேறு எதுவுமே போட மாட்டாங்க. ஒயிட் கலர் கயிறு தான் கட்டுவாங்க, கலரு தம்பி மட்டும்தான் ப்ளூ கட்டுவான். அவனே போலீஸ்காரங்க நீங்கள் ஒயிட்டு ஒயிட்டுன்னா அப்படி நம்மளுடைய ரத்தம் அப்படி தெரியும். அதனால போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு இதை மாற்றிருக்காங்க. தம்பி ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்தாங்க, அவங்க எங்கிட்ட சொன்னாங்க. திருப்பி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி 2 ட்ரெஸ் மாற்றி அதை கையில் கூட கொடுக்காம கொண்டு போய் குப்பைத்தொட்டியில் தெரியாமல் குப்பைத்தொட்டியில் கொண்டு போய் போட்டாங்க. லாஸ்ட்டாக ஜட்ஜ் முன்னாடி நிப்பாட்டும் பொழுது ஒரு ஆரஞ்சு கலர் ஷர்ட்டு அதில் வந்து ரத்தக்கரை, அது ஒன்றே ஒன்று தான். எங்கள் அத்தை இதையும் தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒன்றை மட்டும் தெரியாமல் எடுத்துக்கொண்டு வந்தது. அதன் அவங்க பார்த்ததுனால எனக்கு தெரியும், அவன் கையெல்லாம் வீங்கி போயிருந்தது. எங்கள் அத்தை தான் அவனுக்கு ஊட்டியே விட்டுருக்காங்க. என் தம்பி உறவினர்கள் சொன்னது, என் தம்பி நண்பர்கள் சொன்னது மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை நான் இதெல்லாம் பார்த்துருந்தா உயிரோடு இருந்திருப்பானான்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா லாஸ்ட்டாக எங்கள் அம்மா கிட்ட அந்த கோயில்பட்டி சிறைச்சாலைக்கு கூட்டு போகும் பொழுது லாஸ்டா சொன்ன வார்த்தை
பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லாத தாங்கிக்காத பிள்ளைகளே அப்படின்ட்டு இருக்கு. எங்களால அந்த வார்த்தையை என்னால, ஏன்னா எங்க அப்பாடா எனக்கு உயிர். எங்க அப்பா எப்படி தாக்குனாங்கன்னே தெரியல. அந்த சார்ஜ்ஷீட் தேவதி சொன்ன இதுல எங்க அப்பா நீங்க பாக்குறீங்க போட்டோல, சம்பள குட்டி உட்கார வச்சு ரெண்டு பேரும் அவன் ஷூ காலோட ஒரு தொடையில ஒருத்தனும் ஒரு தொடையில ஒருத்தனும், என்னால இமேஜின் பண்ணவே முடியல. இதே போல எங்க அப்பா தொடையில நின்று இருக்க அவ்வளவு கொடூரமா கொண்டு இருக்காங்க. நான் கடவுள்கிட்டையும் நீதி திரட்டி வேண்டிக்கிறதுதான், இவ்வளவு கொடூரமா கொண்டவங்களுக்கு கண்டிப்பா கடுமையான தண்டனை கொடுங்க. இல்லைன்னா இவங்களுக்கு கொடுத்த மாதிரியாவது அதே போல இவங்களை எப்படி கொண்டாங்களோ அப்படியாவது தண்டனை கொடுங்கன்னு தான் வேண்டி கேட்டுக்கொள்ள. ஒரு நிமிஷம் நம்மளால தூங்க முடியல, நிம்மதியா இருக்க முடியல. என் தங்கச்சி அம்மாவை பார்க்கும் பொழுது எதையுமே என் மனசுல உள்ளத யாருக்கிட்டையுமே என்னால சொல்லிக்கவே முடியாது. அவ்வளவு வேதனை, இன்னும் அவ்வளவு வேதனைகளோட நாங்க வாழ்றோம். நான் ஏன்னா டெய்லி எங்க அப்பா போன் எனக்கு வரும், நான் எங்க அப்பா நம்பர் எடுத்து நான் பார்க்காத டெய்லி பார்ப்பேன். டெய்லி மூணு நேரம் போன் பண்றேன், எங்க அப்பா போனே இல்லாம காலே இல்லை, என் தம்பி வீடியோ கால் இல்லை. நான் என் தம்பி மாதிரி ஒரு பையனை பார்த்தானா அவனை அப்படியே வெறிச்சுதான் பார்ப்பேன். நம்ம தம்பியா இருப்பானோ, எனக்கு அவனை போ என்ன என் தம்பி வந்துட மாட்டானா அப்படி என்னங்க. ஒரு இடத்துல போய் எங்க அப்பாவும் என் தம்பி இல்லாத இடத்துல போய் நிக்க கூட மனசு வரமாட்டேங்குது. நிச்சயமா பிரசேஷ் மேடம், அதாவது இனிமே இப்படி ஒரு சம்பவம் எங்கேயுமே நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் உங்களுடைய கண்ணீரா நான் புரிஞ்சுக்கிறது. இதுக்கு நடந்ததுங்கிற அந்த வழி வேதனைகள் அப்படிங்கிறத தாண்டி இப்படியான ஒரு மனிதர்கள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த கண்ணீரை பார்த்தா நிச்சயமா அப்படி ஒரு சம்பவத்தில் ஈடுபடவே மாட்டாங்க. கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க.